சொல்லி இதை சொல்லி எங்க அப்பா சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. என்ன பண்றதுன்னே தெரியல மாமா. சரின்னு சொல்லிடுவா. ஐயோ என்ன மாமா, உப்ப பெரிய கிரிமினலா இருப்பா போல இருக்கே மாமா. இல்லம்மா, ஃபினிஷிங் டச் அவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்கானே அதனால சொன்னேன். ஆனா நான் யாரு, அவனுடைய வீக்னஸ் பத்தி ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணி வச்சிருக்கேனே. அதை பார்த்து லேசா ஒரு தட்டு, அவன் பிளான் அவுட். அப்படியா அம்மா? நீ உன் சவால ஜெயிக்கணுமா வேண்டாமா? அதனாலதான் சொல்றேன், சாந்தி முகூர்த்த நான் ஏற்பாடு பண்ணா பத்து கூட மல்லிப்பூ வாங்கி கட்டில் மேல வீசியது தெரியாதா? அப்பாடா, எப்படியோ அந்த வீட்டுல ஒரு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சுப்பா. சீக்கிரமே எனக்குன்னு ஒரு பேர குழந்தை பிறக்கணும்டா முருகா. நீதான் வழிகாட்டணும். என்ன, எங்க அப்பாவை காக்கா புடிச்சு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண நான் சம்மதிச்சுவேன் நினைப்பா? நீங்க நல்லவருன்னு ப்ரூவ் பண்ணுங்க. இதெல்லாம் நானே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன். என்ன 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 பண்றீங்க? இல்ல நான் நல்லவன் ஆட்ட ஓபன் பண்ணி காட்ட போறேன். போறீங்க? இப்பெல்லாம் ஆபரேஷன் கூட எவ்வளவு ஆட்ட ஓபன் பண்றதே கிடையாது, எல்லாம் லேசர் தான். எவ்வளவு ஒருத்தி வந்து என்ன புருஷன் சொல்லிட்டான்றதுக்காக என்ன இந்த காட்சி காய்ச்சிரியே, நியாயமா? பாரு, ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க நடக்கணும் இஸ்திரி போட்டு இஸ்திரி போட்டு என் வேஸ்டியா பஞ்சர போச்சு. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, அதான் என்னது? என் பொண்ணோட பெட்ரூம்ல சத்தம் கேக்குது, எவனும் நுழைஞ்சிட்டானா? அப்ப நம்ம மாப்பிள்ளையோட கதி தாய் கேட்டா தாய் கிளம்புறாய் தாய். யாராவ என் பொண்ணோட பெட்ரூம்ல வந்து எனக்கு தெரியாம என் பொண்ணோட கைய பிடிச்சிருக்கவன் மாப்பிள்ள கொஞ்சம் தள்ளுங்க, அவனை அப்படியே அருவாலை கொத்தி கொண்டு போயிடுறேன். அது நான் தான். இது நீங்களா? நீங்க கைய பிடிச்சிருந்தா என் பொண்ணு அழுகுது. இத கொஞ்சம் பிடிக்க ஏமா, என்ன மாதிரி பைத்திய கடத்தமா இருக்கு? மாப்பிள்ள கைய பிடிச்சிருந்தாரு. ஒரு நாள் கூட உங்க அம்மா பெட்ரூம்ல அழுதே கிடையாது. தாத்தா கத்தி கத்தி கதறி கண்ணீர் விட்டுருக்கு. அப்ப யாராவது கேட்டாங்களா கைய ஓகுற இவ்வளவு? அப்பா அப்பா அழுகுற, இப்ப அம்மா அம்மா அழுகுற. ஏ இல்லப்பா, நான் அம்மா தான் கூப்பிட்டவங்க காதுல அப்பான் வெதிருச்சு. அப்படியா, காது போச்சா? அம்மா நம்ம அம்மாக்கு ஏதோ நடந்துட்ட மாதிரி கூட கண்ணுக்கு கண்ணா காலுக்கு காவ மூக்குக்கு மூக்கா வச்சு வளர்த்துறே. அவளை விட்டு நான் ஒரு நாள் கூட தன்ன தனியா படுத்து தூக்குறது இல்லையா மாப்பிள்ள? தூக்குறது இல்லையா மாப்பிள? நான் இப்ப என் பிள்ளைய கூட்டு போயிடுறேன். நீங்க மட்டும் ஒரு நாள் நாளைக்கு தன்ன தனியா படுத்து தூக்கு மாப்பிள்ள. ராமா போய் அம்மா பாக்கலாம். நான் கூட்டிட்டு வரும்போது மாமனா இருந்தா, இப்ப கூட்டிட்டு போகும்போது வில்லனா போயிட்டான். நல்லா உருக்கடிக்கிற குடும்பத்துல சம்மந்தம் பண்ணிட்டுமா? இந்த அருவாலை இவனுக்கே யூஸ் பண்ண வேண்டியதுதான். என்னடி சொல்ற, உன் புருஷனுக்கு இன்னொரு பொண்ணோட கனெக்ஷன் இருக்கா? நீ சரியா விசாரிச்சிய? ஆறு வயசுல ஒரு பையன் வந்து அப்பான்னு கூப்பிடான்னு சொல்ற. அட முருகா. முருகா, ஹெல்ப் பண்றதுக்கு ஆயிரம் கடவுள் இருக்கு, ரெண்டு பொண்டாட்டுக்கார முருகனை போய் கூப்பிடுறிய? புருஷனை திட்டுற மாதிரி கடவுளை திட்ட முடியுமா? ஏண்டி உன் புருஷன் கிட்ட பாசமா தானே இருக்காரு? அதெல்லாம் ஜெல்ல விட்டுட்டு பின்னால சுத்திட்டு தான் இருக்காரு. நான் அந்த கிட்ட சேர்க்கறது இல்லம்மா. நாம அவங்க காலை கட்டிட்டு கிடக்கும் போதே அடுத்த வீட்டுல பிகர் கிடைக்குமான்னு அலையறவங்க ஆம்பளைங்க. நீ அவரை கண்டுக்காம விட்டுட்டா எப்படி? அவர் செய்யற எல்லாத்துக்கும் பொறுத்துட்டு போக சொல்றியா? ஆம்பளைங்கன்னா அப்படிதாண்டி, கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க. நாம தான் அனுசரிச்சுட்டு போனோம். ஏ உங்க அப்பாவே எடுத்துக்க, அவர் என்ன என் கூட மட்டுமே குடும்பம் நடத்துற ஏகப்பத்தினி வருதா நினைச்ச? வெளியில சொன்னா வெக்க கேடு. ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னால அப்பாவும் அப்படிதானா? என்ன பொண்ணு பார்க்க வந்த போது சாப்பிட்டுட்டு பின்பக்கமா கை கழுவ போனாரு. வேலைக்காரி ஸ்மார்ட்டா இருந்தாலும் அவளை கைய பிடிச்சு இழுத்துட்டாரு. அது மட்டுமா, நீ பிறந்தப்போ ஆஸ்பத்திரி படுத்து கிடந்தனா தினம் மூணு வேளையும் நேரம் தவறாம என்ன பாக்க வருவாரு. வீட்டுல இருக்கிற ஆம்பளைய வெளியில விரட்டிட்டா வெளியில இருக்கிற ஆம்பளைங்க நம்மள துரத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஓஹோ, அப்ப தப்பு செய்யற ஆம்பளைங்க எல்லாம் அனுசரிச்சு போ சொல்றியா? பொம்பளைங்க நாம தப்பு செஞ்சா விட்டு வச்சிருவாங்களா? இந்த மாதிரி எதிர்கேள்வி கேட்டுட்டு இருந்தா குடும்பம் நடத்த முடியாது, கோர்ட்டு தான் நடத்த வேண்டியிருக்கும். ஆமா, இத பாருமா, தப்பு செய்யற புருஷனை தண்டிக்கணும்னு நினைக்கிறத விட திருத்த நினைக்கிறதா புத்திசாலித்தனம், அதுதான் குடும்பத்துக்கு நல்லது.
எதுக்காக என்ன தனியா கூட்டிட்டு வந்தீங்க? ஏய், உண்மை சொல்லு. எதுக்காக நீ என்ன பழி வாங்குற? நான் பழி வாங்குறனா? பழசெல்லாம் மறந்து போச்சா? எங்க நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. யாரே யாரு யாரு அந்த கடத்தல்கார ரஞ்சித்தை காதலிக்கிறியா? அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்னைக்காவது ஒரு நாள் அவனை நடு ரோட்ல நாய சுடுற மாதிரி சுட்டு தள்ளப்போற போலீஸ்கார அப்போ நிலைமை என்ன? அப்பா அவர் திருத்திட்டாரு. இப்ப எல்லாம் இல்லீகல் அந்த விஷயம் எதையும் அவர் செய்யறது இல்ல. ஓஹோ, அப்போ என் மாப்பிள்ள ஒரு மாஜி கடத்தல்காரன்னு சொல்ல சொல்றியா? அது உங்க இஷ்டம். ஒரு கடத்தல்காரனா இருந்தேன்னா திருந்துறதுக்கு உன் காதல் தான் காரணமா இருந்துச்சு. அந்த காதலை நான் இப்பவும் மறக்க மாட்டேன். ஆனா அதுக்காக நான் உன்ன பழி வாங்கவும் மாட்டேன். நீ ஆசைப்பட்ட ஒன்றே சந்தோஷமா வாழ்ந்துக்க. எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. எல்லா உண்மையும் புரியல மாதிரி பண்றேன். எந்த உண்மையை சொல்ல சொல்ற? காலேஜ் கட் அடிச்சு ஒவ்வொரு ஹோட்டல ரூம் போட்டதா அந்த உண்மையா? இல்ல ஊட்டிக்கு மூணு மாசம் போனதால உண்டாயிட்டு ஹாஸ்பிட்டல் அபாஷனம் பண்ணன அந்த உண்மையா? சங்கீதாவ கட்டிட்டனால என் கூட சம்பந்தம் இல்லங்கறியா? சம்பந்தம் இருக்க நீயா சொல்ற வரைக்கும் ஒரு விடவே மாட்டேன். இதனால உனக்கு என்ன லாபம்? ஏன் சந்தோஷத்தை கெடுத்து நீ சந்தோஷமா இருக்கவே கூடாது? நீ எனக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு வருத்தப்படலாம். நான் பண்ற தொல்லை தாங்காம உன் மனைவி உன்னை விட்டு ஓடி போயிடணும். இதையே உல்டா வாத்திங் பண்ணி பாரு. எவனோ செஞ்ச தப்புக்கு நான் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? அதை விட உன் காதல நானே தேடி கண்டுபிடிச்சு உன் கையில ஒப்படைச்சு வச்சுக்க. என்ன நீ விட்டு இல்ல? உன்னை நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. எதுவா நல்ல சரி, என்னைய ரஞ்சித் ஏத்துக்கணும்னா நீதான் நடந்த உண்மையில அவர்கிட்ட சொல்லி எங்களை சேர்த்து வைக்கணும். உன்னை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்க. மறுபடியும் ஏன்டா என் வாழ்க்கையில குறுக்க வர்ற? ஜானகி என்ன இதே தான் கேக்குறான், நீ அதே கேக்குற. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறீங்களா?
எங்க வாழ்க்கையில விளையாண்டதும் இல்லாம இப்ப என் ஏரியால வந்து என்கிட்டயே சவுண்ட் வரையா நீ கேம்கட்டி யூ 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 உன்னை வேண்டாம் கேப்டன் உங்க மாஜியோட ஹஸ்பண்ட் மிஸ்டேக் மிஸ்டேக் ஆமா உன் ஜான் இப்படி இருக்கா ஏன் ஜானுவா அவ உன் ஜானுவியா அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது நீ ஒழுங்கு மரியாதை அவ கூட வந்து குடும்பம் நடத்து எதுக்கு அந்த அடிச்சேன் இத பார் என் காதலி ஓன் பொண்டாட்டி ஆகலாம் ஆனா ஓன் பொண்டாட்டி என் காதலி ஆக முடியாது அவ கூட அன்யோன்யமா குடும்பம் நடத்தணும் அவளை கண் கலங்காம காப்பாத்தணும் அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கோழி குஞ்சு சொல்ற மாதிரி உன்னை சுட்டுருவேன் ஏங்க நீங்க கோழி சுடுவீங்களோ குஞ்சு சுடுவீங்களோ எங்க இருந்தாலும் வாழ்கன்னு சொல்ற